ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு சேமியா பாதாம் கீர் தாங்க செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சு நான் கொஞ்சம் பாம்பினோவோட பாயச சேமியா இருக்குங்களா, கட்டி சேமியா, அதை வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வந்து பொன்னிறமாக லைட் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இந்த சேமியா எடுத்துருக்கேங்க, கட்டி சேமியா. இது வந்து ரோஸ்டட் தான், இருந்தாலும் நம்ம நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறப்ப இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த சேமியா வந்து வேகிறதுக்கு நம்ம தண்ணி தான் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோங்க. பால்லேயும் வேக வைக்கலாம், ஆனால் தண்ணியில் வேகிறப்போ சீக்கிரம் வெந்துருங்க. அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோங்க. ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக இது சீக்கிரம் குக் ஆகிடுங்க. மேக்ஸிமம் 7 மினிட்ஸ் அந்த அளவுக்குள்ள சீக்கிரம் வெந்துடுங்க. இது வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு 20 to 22 மேலே அந்த அளவுக்குங்க, அந்த ஒரு 15 to 20 பாதாம் எடுத்துக்கிட்டேங்க. அதில் பால் விட்டு நல்லா தோலோடு தாங்க அரைச்சிக்கிறேன். இந்த பாதாமை வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு போட்டு அரைச்சிக்கோங்க. தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் தோலோடு தான் அரைச்சிருக்கேங்க. இப்போ இது பாருங்கள், இந்த சேமியா வந்து அதுக்குள்ளே வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து காய்ச்சின பால் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம வெந்ததுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பால் வந்து 2 டம்ளர் ஆட் பண்ணுறோம். நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பாயசம் தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் விழுதையும் அதில் கூட சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோங்க. சுகர் எவ்வளோ சுகர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கிட்டேங்க. குங்குமப்பூ போட்டுக்கிட்டோங்க, அதனால தான் இந்த கலர் வருது, எல்லோ கலர், லைட் எல்லோ கலர். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்குங்க குங்குமப்பூ போடுறப்போ. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாமை வந்து அது கூட சேர்த்துட்டோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாதாமையும் அது கூட சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதுங்க, ரொம்ப கொதிக்க வேண்டாம். அவ்வளோதான் நம்ம பாதாம் சேமியா கீர் வந்து ரெடி ஆகிடுங்க. இது யூஸ்வலாக செய்கிற பாயசத்தை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இதை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தாங்க. ஒரு எச்சா ரிச் ஃப்ளேவரும் ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துட்டேங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை நெய்யில் வறுத்து வச்சுருக்கீங்க. முந்திரி அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு திராட்சை பழம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. உலர் திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதுவும் எண்ணெயில் வந்து போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்குங்க. இதை இன்னும் நீங்கள் சில்லுன்னு குடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு சில் பண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடாகவும் குடிக்கலாங்க, இது சில்லுன்னு குடிக்கலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேலே கொஞ்சம் பாதாம் மைக்ரேட் பண்ணி அதுவும் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க நம்ம சேமியா பாதாம்கி ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.